ஹலோ மை டியர் ரெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் பேச போகிற மேட்ரு வந்து, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் பெட்டு வளர்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேப்டன் மார்வல் அந்த படம் பார்க்கும்போது அந்த கூஸ் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப க்யூட்டான, ரொம்ப அழகான ஒரு பூனை. அந்த 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 பூனை வந்து எப்போது அந்த படத்துக்குள்ளே வரும்னா, வெண்டிலாசன் வந்து அவங்களோட கேபினுக்கு போய்ட்டு அவங்கள பற்றி பார்க்கறது கொஞ்சம் ரிசர்ச்சில் வந்து நம்மளோட கேப்டன் மார்வல் இருக்கும் போது, அப்போது வந்து அந்த கூஸ் வரும், நம்ம நிக் ஃபியூரி வந்து கூஸை வைத்து கொஞ்சிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க இவங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருப்பாங்க. பட் அந்த கூஸ்ன்ற அந்த பூனை வந்து இவங்க எங்கே போனாலும் எப்படியோ வரும். இவங்க வந்து ஸ்பேஸ் கிராஃப்டில் போகும்போதும் சரி, இவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த பூனை வரும். பட் இந்த பூனை வந்து இவங்க தூக்கிட்டும் போக மாட்டாங்க, பட் ஏதோ ஒரு இதில் கனெக்ட் ஆகிட்டு வரும். ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியும் அது பூனை இல்லை, அது ஏலியனு அப்படின்றது. பட் இருந்தாலும் அது ஒரு ஏலியனாக இருந்தாலும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஏலியனாக இருக்கும். அதே வாயிலிருந்து நிறைய டெண்டகல்ஸ்லாம் வந்து நிறைய பேரை இழுத்து முழுங்கி ஒரு மாதிரியாக ஒரு கெதி பண்ணிவிடும். இவங்களுக்கு ஒன்றுன்னா அந்தளவு இருக்கிற போனால் டெஸ்ட்ரெட்டை முழுங்கிடும், அப்புறம் டெஸ்ட்ரெட்டை வாந்தி எடுக்கும். அந்த கூஸ்ன்ற அந்த கேட்டை பற்றி சொன்னோம்னா, ஃப்ளக்கேன் என்ற ஒரு வகையான ஏலியன் இனத்தை சேர்ந்தது தான் அந்த கூஸ்ன்ற அந்த ஒரு கேட்டு. இந்த கேட்டை வந்து காமிக் புத்தகம் படி எந்த இடத்துல வந்து இவங்க அறிமுகப்படுத்தி வச்சுருப்பாங்கன்னா, 2006 பிக் ஜெயின் மிஸ் மோவல் என்ற அந்த புத்தகத்தில் தான் இந்த கூஸ் என்ற கேரக்டரை முதல் முதல்ல எடுத்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2014 கேப்டன் மார்வல் வால்யூம் 8 என்ற புத்தகத்துலேயும் இந்த கூஸ் என்ற கேரக்டரை எடுத்து வந்திருப்பாங்க. கூஸ் என்ற அந்த பூனையை பற்றி அண்ட் அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்ததுன்றதை கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி கிளியராக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். பட் இதெல்லாம் கேப்டன் மார்வலுக்கு ஒன் ஆஃப் ரொம்ப ஒரு அவங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு பெட்டாக தான் வந்து கூஸ் வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் காமிக்கில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் கேரக்டர் கூடவே இருக்கும் அந்த கேட்டி, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு என் கேமில் கூஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 95-99% கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்த தானோஸ் ஃபேஸில் வந்து ஒரு மார்க் இருக்கு இல்லையா, ஒருவேளை அந்த மார்க்கை போட்டது கூட நம்ம கூஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நம்ம இந்த லீக் வீடியோலாம் பார்க்கும்போது இவங்க பாஸ்ட்டுக்கு போகிறாங்க டைம் ட்ராவல் பண்ணி, ஸோ இவங்க பாஸ்ட்டில் போய்ட்டு தானோஸை மீட் பண்ணுறாங்க என்னும் போது பாஸ்ட்டில் வந்து தானோஸோட ஃபேஸில் வந்து மார்க் இருக்குமான்றது தெரியல. ஆனால் இன்ஃபினிட்டி வார் வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கிற கதை மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து தானோஸோட ஃபேஸில் மார்க் இருக்குது. ஏன்னா நிக் ஃபியூரியோட ஒரு கண்ணு எப்படி போச்சுன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருந்தது. இவர் ஒரு கண்ணில் வந்து இது வச்சுட்டுருக்காரு, இவர் வந்து ஒரு பயங்கரமான நல்லா இருப்பாப்புல பொழுது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கொட்டரமாக மொட்டத்தலை ஒத்த கண்ணுன்ற மாதிரி நம்ம ஊர் உள்ளூர் இல்ல மாதிரி இறாரு. இவர் வந்து பண்ணாத ரெக்கார்டே இருக்காத பொழுது ஷீல்டில் இவர் ஒரு பெரிய கை பொழுதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கேவலம் ஒரு பூனை கீரில் போட்டு அவருக்கு ஒரு கண்ணு போச்சுன்ற ஃப்ளாஷ்பேக்கை கேப்டன் மார்வலில் பார்க்கும் போது அன்னிலேருந்து எனக்கு நிக் ஃபியூரி நினச்சாலே ஒரு சிரிப்பு தான் வரும். ஸோ நிக் ஃபியூரியோட கண்ணு போனதுக்கு எப்படி கூஸ் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கோ, அதே மாதிரி தானோஸோட ஃபேஸில் மார்க் போட்டது கூட இருக்கலாம் எப்படின்னு தெரியல, மேபி வந்து கூஸாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காமிக்கில் வந்து க்ரூஸோட பவர் என்ன, அது எப்படி வந்து தன்னோட இனத்தை வந்து இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்கன்ன்ற ஒரு வகையான ஏலியன், அது வந்து ஒரு ஃபீமேல் ஏலியன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து நிறைய முட்டைகள் போடும். என்னடா பூனை முட்டைப்படுதுன்ற கேள்வினா கேட்காதீங்கப்பா சொல்லுங்களே, அது வந்து ஒரு ஏலியன், அதனால் வந்து அது முட்டை போடுது. ஏன்னா பூனை வந்து பொதுவாக குட்டி தான் போடும். அப்படி முட்டை போடும் போது அது யார் எடுத்து வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு விசுவாசமான இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து நம்மளோட கூஸ். அது மட்டும் இல்லாமல் டெலிபோர்டேஷன் பண்ணுற பவரும் வந்து நம்ம கூஸுக்கு இருக்குது. டெலிபோர்டேஷன் மீன்ஸ் வந்து நம்ம தானோஸ் வந்து டெஸ்ரட், ஐ மீன் ஸ்பேஸ் ஸ்டோனை வச்சு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து போர்ட்டல் க்ரியேட் பண்ணி போவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பவரும் வந்து கூஸுக்கு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. பட் கூஸோட நிறைய பவர்ஸை வந்து காட்டலாம். ஏன்னா கேப்டன் மார்வல்ன்ற படமே கேப்டன் மார்வல் கேரக்டரை வந்து அறிமுகப்படுத்தணுன்றதுனால வந்து அதில் நிறைய டைம் போனதுனால கூஸை தனியாக அறிமுகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நிறைய இல்லை. பட் இனி ஒரு நாட்களில் கேப்டன் மார்வல்லாம் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் கூஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை வச்சு தான் நான் சொன்னேன் கூஸ் வந்து ஆக்சுவலி தானோஸ் மூஞ்சியில் மார்க் போடுன்ட்டு. திருப்பியும் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஈட்ரான் என்ற ஒரு வகையான காரை வந்து ஆடியில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆடி வந்து என்கேம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அது கூட வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆடியை. அப்படி நம்ம வந்து ஆடியோட ஆடில் வந்து நம்ம ப்ரீ லாசன் நடிச்சிருக்காங்க நம்மளோட கேப்டன் மார்வல். அதில் வந்து என்ன செய்யணும், வந்து அவெஞ்சர்ஸ் நீங்கள் தான் காப்பாற்றணும், அதுக்கு உங்களுக்கு ஒரு கார் ஒன்று தரன்ற மாதிரியான ஒரு சீன் ஒன்று வருது. அந்த காரை ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காரும் போது வீலாசனோட பேக் சைடில் வந்து நம்மளோட கூஸும் இருக்கிற மாதிரியான ஒரு ஆட் ஒன்று வந்திருக்கு. இதுவே இதிலே தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட வந்து என் கேமில் கூஸ் இருக்குது அப்படின்ட்டு. இவங்க டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போகிறதுனால அந்த இடத்துல கூஸ் வந்து தானோஸுக்கு மார்க் போடுமான்றதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல, பட் இது ஒரு ஐடியா இருக்குது. ஒரு வேளை இப்படி கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த தானோஸை பார்க்கும்போது இந்த ஆள் மூஞ்சில் எவையாக மார்க் போட்டது வரை எக்ஸ்பேண்ட் போட்டிருப்பார்ன்ற பொருளையெல்லாம் அப்படியே கிளம்பிச்சு. அதை நம்மளும் தான் நான். பட் இப்போ கூஸ் என்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கும்போது இதுவும் அந்த விஷயத்தை பண்ணியிருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளீடிங் எஜ் ஆமர் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கறது.
அயன்மேன் போட்டிருக்க சூட்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். என்கேமில் ஒரு சூட் எந்தளவு வந்து அப்கிரேட் ஆயிருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பற்றியும் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து அனுப்புவோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளோட சூப்பர் ஹீரோஸ் நம்மளோட என்கேமோட சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் சேர்ந்த மாதிரியான நிறைய ஸ்டிக்கர்ஸ், அதில் தமிழ் கோட்லாம் போட்ட மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ஸும் வந்து கீழே இருக்கிற இன்னொரு லிங்க்கில் அதுக்கான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணலாம். இதில் அதே மாதிரி ஃபைனலாக என்ன சொல்ல போகிறேன், இவ்வளோ நேரம் மூச்சை குச்சிட்டு உங்களுக்கோசரம் இவ்வளோ விஷயத்தை ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்த சேகரி, எனக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றுமே பண்ணால் ஆனால் தயவுசெய்து இந்த வீடியோ லைக் பண்ணி நாலு பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கோடி கும்பிடு. இந்த நெட்டிவ் வரி இந்த கம்பெனிக்கோசரம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அழுத்தினா என் ஓனர் சார்பாக உங்களுக்கு கோடி கும்பிடு. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நான் வந்து உங்களை சந்திக்கிறது. டாட்டா. Bye bye. Hi, this is GV Prakash. Net TV for you. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.